ராஜபக்சர்களுக்கு களத்தை ஏற்படுத்திய ஷவீந்திர சில்வா. இலங்கையர்களுக்கு அடுத்த நெருக்கடி, இன்று நள்ளிரவு முதல் அமல். கொழும்பு மக்களுக்கு ரோசி சேனநாயக்கு விடுத்த அபாய எச்சரிக்கை. யாழில் மற்றொரு சிறுமி மாயம், பதறும் பெற்றோர். கொழும்பில் முக்கிய வீதியை மறைத்து மக்கள் போராட்டம். நாடு அனாதியாகிவிடும், ரணிலை நெருங்குமாபத்து, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. முன்னாள் ராணுவ தளபதி ஷவீந்திர சில்வா பதவியிலிருந்து மாற்றலான போது ஆற்றிய பிரியாவிடை உரையால் ராஜபக்சே குடும்பத்தினர் கலக்கமடைந்துள்ளனர் என்று கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் ராணுவ தளபதி பதவியிலிருந்து மாற்றலான ஜெனரல் ஷவீந்திர சில்வா கடந்த செவ்வாய்க்கிழமை தனது பிரியாவிடை உரையை ஆற்றியிருந்தார். அதில், எனது பதவி காலத்தில் சந்தேகத்திற்கிடமான நடத்தை, நெகிழ்வான ஆளுமை அல்லது நிச்சயமற்ற தன்மை ஆகியவற்றை நான் ஒருபோதும் கொண்டிருக்க ராணுவ தளபதி என்ற வகையில் நாட்டு மக்கள் எங்களிடம் எதிர்பார்க்கும் சேவையை வழங்கவோ அல்லது சவாலான காலங்களில் இராணுவத்தின் கண்ணியம் மற்றும் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தவோ நான் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் ஆளுமை பல்வேறு வழிகளில் அம்பலப்படுத்தப்பட்டதாக பரவலாக ஒரு கருத்து நிலவுகின்றது. குறிப்பாக கோட்டாபய இராணுவத்தை விட்டு வெளியேறி அமெரிக்காவிற்கு தப்பிச் சென்றமை தொடர்பில் சமூக ஊடகங்களிடம் மறுபரிசீலனை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவரின் இந்த உரையே ராஜபக்ஷ மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக புதன்கிழமை வெளியிடப்பட்ட இணைய செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மின்சார திருத்த கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் அமலாக உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அரசாங்கத்தின் வரி அதிகரிப்புக்கு அமைவாக இவ்வாறு மின் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 3 மாதங்களில் கொழும்பு நகரில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என கொழும்பு மேயர் ரோசி சேனநாயக்கு எச்சரித்துள்ளார். நாட்டில் உணவு கையிருப்பு செப்டம்பர் மாதம் மாத்திரமே இருக்கும் என தெரிவித்துள்ள அவர், கொழும்பு மாநகர சபை விரைவில் நகருக்குள் 600 ஏக்கர் நிலத்தில் அத்தியாவசிய உணவு பயிர்களை பயிரிட தொடங்கும் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நகரத்தில் வசிப்பவர்கள் தங்கள் வீட்டுத் தோட்டங்களில் அத்தியாவசிய உணவு பயிர்களை வளர்க்க ஊக்குவிக்கப்படுவதோடு பயிர்களை வளர்ப்பதற்கான விவசாய திட்டத்தை தொடங்க கொழும்பு மாநகர சபை திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை கொழும்பில் 350 மெட்ரிக் டன் உணவு வீணடிக்கப்படுவதாகவும் மேயர் ரோசி சேனநாயக்கு மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வேலனை சரவணை பகுதியில் 15 வயதுடைய சிறுமியொருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சிறுமி தனியார் வகுப்பிற்கு சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளதாக ஊர்காவல்துறை காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் சிறுமியின் உறவினர்கள் ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் காணாமல் போன சிறுமியை தேடும் பணியினை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். அதேவேளை நாட்டில் அண்மைய நாட்களில் சிறுவர் சிறுமியர்கள் காணாமல் போவது அதிகரித்துள்ள நிலையில் பெற்றோர்கள் பதற்றத்தில் உள்ளனர். அதேவேளை அட்டுலுகம பகுதியில் காணாமல் போன 9 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் முழு நாட்டையுமே உலுக்கியிருந்தது. அதேபோல் வவுனியாவில் காணாமல் போன 16 வயதுடைய சிறுமி மறுநாள் கிணறு ஒன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவ்வாறான நிலையில் யாழ்ப்பாணத்தில் 15 வயது சிறுமி காணாமல் போயுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு கொம்பனி வீதியை மறித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சமையல் எரிவாயு பெற்றுத்தருமாறு கோரிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். களத்தில் காவல்துறையினர் மற்றும் இராணுவம் தற்போது இப்பகுதியில் இராணுவத்தினர் மற்றும் காவல்துறை பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய நிலையில் ஜாரம் விளையாடுவதற்கான நேரமல்ல, மாறாக மிகவும் தீவிரமான நேரம் என மேல்மாகாண முன்னாள் ஆளுநர் தெரிவித்துள்ளார். அது மாத்திரமின்றி தற்போதைய நிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்சர்களை பாதுகாக்க நினைக்க மாட்டார். அவ்வாறு செய்தால் ராஜபக்சர்களுக்கு நிகழ்ந்ததே ரணிலுக்கும் நடக்கும் என மேல்மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில்,
தற்போது பசல் ராஜபக்ஷ தீவிரமான யோசனையில் இருக்கின்றார். 21வது திருத்தத்தின் பின்னர் தான் எப்படி வாழப் போகின்றேன் என்ற யோசனையில் உள்ளார். ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறான சூழலில் ராஜபக்ஷ குடும்பத்தை பாதுகாக்க நிச்சயம் இணைக்க மாட்டார். அவ்வாறு முயன்றால் அவருக்கும் அதே நிலைதான் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார். அது மாத்திரமின்றி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறுப்புரிமை இல்லாமல் போகும் அபாயத்தில் உள்ளது. ஒன்று பசல் ராஜபக்ஷ, மற்றொன்று கீதா எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கோட்டா கோகம போராட்ட காரர்களின் பிரதான கோரிக்கையாக கோட்டாபய பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளது. ஆனால் அரச தலைவரும் பதவி விலகி நாடாளுமன்றமும் இல்லாமல் பிரதமரும் இல்லையெனில் இலங்கை அனாதியாகிவிடும் என அவர் தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்களுக்கு களத்தை ஏற்படுத்திய ஷவீந்திர சில்வா. இலங்கையர்களுக்கு அடுத்த நெருக்கடி, இன்று நள்ளிரவு முதல் அமல். கொழும்பு மக்களுக்கு ரோசி சேனநாயக்க விடுத்த அபாய எச்சரிக்கை. யாழில் மற்றொரு சிறுமி மாயம், பதறும் பெற்றோர். கொழும்பில் முக்கிய வீதியை மறைத்து மக்கள் போராட்டம். நாடு அனாதியாகிவிடும், ரணிலை நெருக்கும் ஆபத்து, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை.